Good evening. ஆரம்பிச்சலாமா? எல்லாரும் வந்திருப்பீங்க. ரெடி, ஆரம்பிச்சிடலாம். ஸோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மூணு தடவை யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ, கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்களோ அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஸோ போர்ஷன் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் ஆரம்பிச்சிடலாம் என்ன நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா, 99 வகையான பூக்கள் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நூலின் பெயர் என்ன? 99 வகையான பூக்கள் இடம் பெற்றிருக்கும் நூல் பெயர் என்ன? ஆன்சர் குறிஞ்சிப்பட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, முயற்சி திருமணியாக்கும் என்று கூறியவர் யார்? முயற்சி திருமணியாக்கும் என்று கூறியவர் யார்? அடுத்த கொஸ்டின், ஆன்சர் திருவள்ளுவர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே என்பதற்கான சொற்பொருள் என்ன? சே என்பதற்கான சொற்பொருள் என்ன? முயற்சி திருவணியாக்கம் என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சே என்பதற்கான பொருள் என்ன? செய்னா தூரம், செய்னா வயல், எல்லாருக்கும் நல்லா தெரியும். சே என்பது வயலை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்? ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்? பாரதியார். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைக்கம் வீரன் அப்படிங்கிற ஒரு வைக்கம் வீரம் அப்படிங்கிற மாதிரி பெரியார் அழைப்பாங்க, எந்த இடத்தின் போராட்டத்தின் காரணமாக வைக்கம் வீரன் என்ற பெயர் பெரியாருக்கு சூட்டப்பட்டது? கேரளா. கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் போராட்டத்தின் காரணமாக வைக்கம் வீரம் என அழைக்கப்பட்டார் ஈவேரா பெரியார் அவர்கள். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாராசுரம் கோயில்களின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு மேலே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல அமைந்த மண்டபம் வானொலி ரகசியத்தை, இதான் ரொம்ப முக்கியமான வரி, வானொலி ரகசியத்தை காட்டுவதாக டேஸ் என்ற வானிலை அறிஞர் குறிப்பிடுகிறார். அவர் பெயர் என்ன? கால்சேகன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியத்தை கண்டுபிடித்ததற்காக தனியார் நிறுவனம் எவ்வளவு டாலர்கள் விலைக்கு வாங்க முன்வந்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க? மேரி கியூரி அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ரேடியத்திற்கு விலை கொடுத்து வாங்குவதற்காக தனியார் நிறுவனம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட் பேர் என்ன? டாலர் கணக்கில் சொல்லணும், எவ்வளவு டாலர்? $50,00,000. $50,00,000. கோட்டு மரம் என்பதற்கான சொற்பொருள் என்ன? கோட்டு மரம் என்பதற்கான சொற்பொருள்,
மரம் என்பதற்கான சொற்பொருள், கோட்டு மரம் என்பதற்கான சொற்பொருள் இல்லையே? எஸ், கிளைகளுடைய மரம். கோட்டு மரம் என்பதற்கு கிளைகளுடைய மரம் என்றது பொருள். கிளைகளுடைய மரம். 25 மேற்பட்ட பாடல்களை எழுதியவர் யார்? 25 மேற்பட்ட பாடல்களை எழுதியவர் யார்? அதே கோட்டு மர கான்செப்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க. அழகிய சொக்கநாதர், அழகிய சொக்கநாதர். காதல் புதல்வருக்கு கல்வியே என்ற இடத்தில், காதல் புதல்வருக்கு கல்வியே என்ற இடத்தில் காதல் புதல்வருக்கு எதை குறிக்கிறது? காதல் புதல்வருக்கு கல்வியே என்று விளம்பி நாகனார் கூறுகையில் காதல் புதல்வருக்கு என்பது எதனை குறிக்கிறது? கணவர், அன்பு மக்கள், மனைவி, உலகம். அன்பு மக்கள், அன்பு மக்கள். நல்ல பாம்பின் நச்சு டேஸ் எனும் வலி நீக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. நல்ல பாம்பின் நச்சு டேஸ் எனும் வலி நீக்கும் மருந்தாக தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. கோப்ராசின் எனும் வலி நீக்கும் மருந்தாக தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து, சுடலை குயில் அப்படிங்கிறது சமவெளி, சமவெளி மரங்களில் வாழும் பறவைகளா, இல்ல நீர்நிலை வாழும் பறவைகளா, இல்ல மலைகளில் வாழும் பறவைகளா? சுடலை குயில், சுடலை குயில். சுடலை குயில் என்பது சமவெளி மரங்களில் வாழும் பறவைகளா, நீர்நிலைகளில் வாழும் பறவைகளா, மலைகளில் வாழும் பறவைகளா? சுடலை குயில். சமவெளியில் வாழும் பறவைகள். நீதி நெறியின்றும் பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்று கூறியவர் யார்? நீதி நெறியின்றும் பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்று கூறியவர் யார்? பாரதியார், பாரதியார் அவர்கள். என் சரிதம் அப்படிங்கிற மாதிரி உவேச அவர்கள் எழுதினது எந்த இதழில் வெளிவந்தது? என் சரிதம் என்று உவேச அவர்கள் எழுதினது எந்த இதழில் வெளியானதாக தகவல் சொல்லியிருக்காங்க? ஆனந்த விகடன், ஆனந்த விகடன், ஆனந்த விகடன். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் ஆக்குவர்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகையில், இதுல புறத்துறுப்பு என்பது எதனை குறிக்கிறது? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் கூறும் குரலில் புறத்துறப்பு என்பது எதனை குறிக்கிறது? உடல் உறுப்புகளை குறிக்கிறது, உடல் உறுப்புகளை குறிக்கிறது. ஊவேசா அவர்கள் பிறந்த வருடம் எது? ஊவேசா அவர்கள் பிறந்த வருடம் எது? உவே சாமிநாதர் அவர்கள் பிறந்த வருடம் 1855. 1855 உவேசா அவர்களின் ஆசிரியர் பெயர் என்ன? உவேச அவர்களின் ஆசிரியர் பெயர் என்ன? அடுத்த க்வெஸ்சன், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர்கள் உவேசாரை தவிர இருக்கக்கூடிய மிச்சம் மூணு நபர்கள் யார் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர்கள் பெயர்களை கூறுக உவேசாவை தவிர. குலாம் காதர், சௌரி ராயலு, தியாகராசர் அப்படித்தானே? குலாம் காதர், சௌரி ராயலு, தியாகராசர், உவேசா. மொத்தம் 4 மாணவர்கள் கொடுத்திருப்பாங்க. ஓகே ஃபைன்.
ஜி போப் அவர்கள் இங்க வர்றதுக்கு, அதாவது அவர் நாட்டில இருந்து இங்க நம்ம இந்தியா வர்றதுக்கு எத்தனை மாதங்கள் எடுத்திருக்கதாக தகவல் சொல்லியிருக்காங்க? எட்டு மாதங்கள் ஆகினா அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க. அடுத்த குவெஸ்டன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காகிதத்தால் உருவாக்கக்கூடிய கலைக்கு என்னவென்று பெயர் என்று கூறியிருக்கிறாங்க. காகிதத்தால் உருவாக்கக்கூடிய கலைக்கு, அதாவது காகிதத்தால் உருவாக்கக்கூடிய உருவங்களுக்கு ஒரு கலை சொல்லுவாங்க, அது எந்த கலை? ஓரிகாமி, ஓகே தானே? கோவூர்கிழார், கோவூர்கிழார் எழுதிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் நாலு இருக்கு. கோவூர்கிழார், உறையூரில் பிறந்த கோவூர்கிழார் அவர்கள் எழுதின பாடல்கள் இடம்பெற்ற நூல் நாலு இருக்கு. நாலு சொல்லுங்க பாப்போம். நாலு இருக்கு. திருவள்ளுவமலை கரெக்ட். நற்றினை குறுந்தொகை புறநானூறு திருவள்ளுவமலை, நற்றினை குறுந்தொகை புறநானூறு திருவள்ளுவமலை, மறந்துடக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சரியா? வேம்பு என்பதற்கான சொற்பொருள் என்ன? வேம்பு என்பதற்கான சொற்பொருள் என்ன? வேம்பு என்பதற்கான சொற்பொருள் என்ன? வேம்பு என்பது கசப்பு. வேம்பு என்பது கசப்பு இல்ல கசப்பான சொற்களை குறிக்கும், அது அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல. நான் ஒரு நாலு சொல்றேன், அந்த நாலுல வேறுபாட்டை சொல்லணும், வேறுபாட்டான சொல்லு சொல்லணும். சுக்கு, மருந்து, சார்பு, மது, இந்த நாலுல வேறுபாட்டை சொல்லுங்க. வேறுபாடான சொல்களை உள்ள பொருத்தமில்லாத சொற்களை கூறுங்க. திரும்ப சொல்றேன், சுக்கு, மருந்து, சார்பு, மது. ஆன்சர் மது. காரணம் என்ன? ஆன்சர் வந்து மது. காரணம் என்ன? மது வந்து எந்த இலக்கணத்தில் நான் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்? அதற்கு காரணம் என்ன? மதுன்னு சொல்றீங்க கரெக்ட், அதுக்கு காரணம் என்ன? முற்றிய லுகரம், முற்றிய லுகரம் மறந்துடக்கூடாது. மதுரையில் தீகா சண்முகனார் அவர்கள், அவை சண்முகனார் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க, இது எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது நல்லா படிச்சிருப்பீங்க. எந்த வருடம் மதுரையில் அவர் தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் அரங்கேற்றினார் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. தீகா சண்முகனார் அவர்கள், அவை சண்முகனார் என அழைக்கிறாங்க, அன்வை சண்முகனார் அவர்கள் எந்த வருடம் மதுரையில் ஔவையார் நாடகத்தை அரங்கேற்றியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க? 1942 தான். மிகச்சரி, 1942. ராமலிங்க அடிகளாரின் அம்மா அப்பா பெயர் என்ன? ஆன்சர் 1942. அடுத்த குவெஸ்டின் என்ன? ராமலிங்க அடிகளாரின் அம்மா அப்பா பெயர் என்ன? தாய் தந்தையின் பெயர் என்ன? ராமையா சின்னமையார், ராமையா சின்னமையார். ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் யார்? அடுத்த க்வெஸ்சன்,
உண்ட வீட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், சாப்பிட்ற வீட்டுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், சும்மா உட்காந்துட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா? பாவானர். பாவானர் சரிங்களா, மறந்துடக்கூடாது. சன்னல் என்ற போர்ச்சுகீசிய மொழிக்கு, ஜன்னல் அப்படின்னு நம்ம சொல்றது போர்ச்சுகீசியர், போர்ச்சுகீசிய மொழி. ஜன்னல் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? ஜன்னல் அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய சொல், ஜன்னலுங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஒரு போர்ச்சுகீசிய சொல், அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன? ஆன்சர் என்ன வலையே? பலகணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல காதர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், காதர் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பழைய புக்கில் வந்து பலகணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜன்னல் அப்படி இருக்கு. வக்கீல் என்ற அரபு மொழி சொல்லுக்கு, வக்கீல் நம்ம சொல்ற வக்கீல் அப்படிங்கிற மொழிக்கு உண்மையான தமிழ் மொழி என்ன? தமிழ்ல சொல்லுவோம், இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான், ஆனா வக்கீல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். வழக்கறிஞர். ஜெமீன் என்ற பாரசீக மொழிக்கு தமிழ் மொழி என்ன? ஜெமீன் அப்படிங்கிறதுக்கு, ஜெமீன் அப்படிங்கிறதுக்கு, அது வழக்கறிஞர் சரி, ஜெமீன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? அது பாத்தீங்களா, மிராசு இல்லையே, ஜமீன்தார் அப்படின்னு சொல்லலையே, நான் ஜமீன் தானே சொன்னேன். நிலப்புலம், நிலப்புலம், நிலப்புலம் மறந்துடக்கூடாது. பேட்டை என்ற மராத்தி சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? பேட்டை என்ற மராத்தி சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? பேட்டைக்கு என்ன நகரம்? என்ன நகரம்? புறநகரம். சரியா, புறநகரம். புறநகரம் என்று அர்த்தம். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிஞ்சித்திட்டு இளைஞர் இலக்கியம் என்ற நூல்களை எழுதியவர் யார்? குறிஞ்சித்திட்டு இளைஞர் இலக்கியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் வில்லி புத்திரரை ஆதரித்தவர் யார்? வில்லி புத்திரரார் அவர்களை ஆதரித்தவர் யார்? வில்லி புத்திரரை ஆதரித்தவர் யார்? வக்கப்பகையாண்ட பரபதி ஆட்கொண்டான். வக்கப்பகையாண்ட பரபதி ஆட்கொண்டான். இப்போ ஒரு நாலு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தையில வித்தியாசமானதை சொல்லணும். நாலு வார்த்தை சொல்லணும், நாலு வார்த்தை சொல்லிடுறேன், அதுல வித்தியாசமானதை சொல்லுங்க சரிங்களா. திருக்குறள், மரவேல், பற்பொடி, வாழைப்பழம்.
வாழைப்பழம் வாழை மரம் ஞாபகம், வாழை மரம் நான் சொல்றேன், வாழை மரம், திருக்குறள், மரவேர், பற்பொடி, இதுல ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. வாழை மரம், திருக்குறள், மரவேர், பற்பொடி. ஏன் திருக்குறள் மட்டும் நூலா? ஏன் பற்பொடி? பொதுவாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம இதுவரைக்கும் எது வரைக்கும் டிஎன்பிசியில் பார்த்துருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த குற்றி எழுகிறோம் முற்றி எழுகிறோம் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது இது வரைக்கும் வந்தது கிடையாது, ஆனால் இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த புணர்ச்சியில் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சினால ஏன் வந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சினா எதுவுமே ஆட் ஆகாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே கெடாது. ஸோ தோன்றுதல், தெரிதல், கெடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் அப்படியே ஜாயின் ஆகும். அப்போனா எது இப்போ சொல்லுங்க ஆன்சர்? இது இப்போ நான் சொன்ன கான்செப்ட் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி கான்செப்ட் இல்லை. நான் அந்த கொஸ்டின் கேட்டேன், குறிச்சி எழுக்கிற முற்றி எழுக்கிற கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறுபாட்டை கூறுக அப்படின்னா நம்ம மைண்டில் ஏற்றி வச்சிருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆன்சர்? மரவேரா. இப்போ நான் சொன்னதெல்லாம் பிரித்து பாருங்களேன். வாழை மரம் சொன்னேன்னா, வாழை மரம், வாழை பிளஸ் மரம் எதுவுமே வராது, அப்போ அப்படியே ஜாயின்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி, அப்படித்தானே? மிச்சதெல்லாம் பாருங்களேன், ஒன்று தோன்றும் இல்லை ஒன்று கெடுதல் இல்லை தெரியும். மரம் பிளஸ் வேர், மரவேர், ஒன்று காணாமல் போயிடுச்சு, கெடுதல் போயிடுச்சு, திரிதல், பல் பிளஸ் பொடி தான் பற்பொடி, அப்படித்தானே? அது திரிதல். தோன்றுதல் அப்படிங்கிறது திரு பிளஸ் குறள், திருக்குறள். அப்போ ஆக மொத்தம் இந்த மாதிரி வந்தாலே விகார புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இயல்பு புணர்ச்சினா எதுவுமே ஆட் ஆகாது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, வாழை மரம் தான் சரி, வாழை மரம் தான் சரி. கண்ணகி புரட்சி காப்பியத்தை எழுதியவர் யார்? கண்ணகி புரட்சி காப்பியத்தை எழுதியவர் யார்? இந்த மாதிரி தான் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பாரதிதாசனை பற்றியே மூணு கொஸ்டின் கேட்டுட்டேன். ஒரு கொஸ்டினுக்கு பாரதிதாசன் அப்படின்னு இருக்கும்போது, அடுத்த கொஸ்டினுக்கு பாரதிதாசனா பாரதியாரா அப்படின்னு கிளிக் பண்ணும்போது நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நான் வேணும்னு தான் கேட்டேன். ஸோ டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு பாரதிதாசனாக இருந்தால் அது கண்டிப்பாக பாரதிதாசனாக இருக்காது, அதனால் அது நம்ம பாரதியார் குறிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குறிப்பீங்க. ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் தனியாக முடிவெடுங்க, மற்ற கொஸ்டினோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு திருவள்ளுவர் ஆன்சர் வந்துருச்சு, இன்னொரு கொஸ்டினுக்கு திருவள்ளுவர் ஆன்சர் வராது, ஒரு கொஸ்டினுக்கு பாரதியார் வந்துருச்சு, இன்னொரு கொஸ்டினுக்கு பாரதியார் வராதுன்னு நீங்களா கிளிக் பண்ணாதீங்க. டிஎன்பிசியில் இது மாதிரி ஒரே கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் வந்து பல கொஸ்டினுக்கு வரும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் ரிப்பீட்டேஷன் கேட்டேன். இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஸோ ஆன்சர் ஒன்றா இருக்கும், கொஸ்டின் வேரியேஷனாக இருக்கும். அதுவாக இது வாங்குறத தயவு செஞ்சு மற்ற கொஸ்டினோட கம்பேர் பண்ணாதீங்க. அதுக்கு பியாக இருந்தால் அதுக்கு சி தான் இருக்கும், இதுக்கு சியாக இருந்தால் அதுக்கு டி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரே ஆன்சர் இருக்கிற கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் தேடுங்களே தவிர மற்ற கொஸ்டினோட கம்பேர் பண்ணாதீங்கோ. காசியில் இறைவனடி சேர்ந்தவர் யார்? காசியில் இறைவனடி சேர்ந்தவர் யார்? குமரகுருவரர். குமரகுருவரர் அவர்கள் எழுதிய நீதிநெறி விளக்கத்திற்கு ஒருத்தர் வந்து 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருப்பார். அவர் பேர் என்ன? இது வரைக்கும் நான் பல தடவை கொஸ்டின் கேட்டேன், தமிழ் அப்படின்னு கேட்டாலும் இந்த கொஸ்டினை கேட்காம விட்டது கிடையாது. ஸோ நீதிநெறி விளக்கம் எழுதினது யாருன்னா குமரகுருபரர். இவர் எழுதின 51 பாடல்களுக்கு உரை கண்டியவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பெயர் என்ன? இது அடுத்த கொஸ்டின். பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் நாடகத்துறையின் இமயமலையன் அழைக்கப்படுபவர் யார்? நாடகத்துறையின் இமயமலையன் அழைக்கப்படுபவர் யார்? நாடகத்துறையின் இமயமலையன் அழைக்கப்படுபவர் யார்?
சங்கரதாவ சுவாமிகள், சங்கரதாவ சுவாமிகள். சுகுண விலாச சபை என்ற சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக நாடக கலையை தோற்றுவித்தவர் யார்? சுகுண விலாச சபை என்று ஒரு நாடக சங்கத்தை தோற்றுவித்து அதன் மூலமாக நாடகத்தை ஃபாலோ பண்ணவர் யார்? பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனார். தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவியார். தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவியார். பாரதிதாசன் புக்ல இருக்கு. பாரதிதாசன் தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழ் மறு மலர்ச்சிக்கான தோன்றிய கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதிதாசன். வரகுண பாண்டியனின் அமைப்புலவர் யார்? வரகுண பாண்டியனின் அமைப்புலவர் யார்? வரகுண பாண்டியரின் அமைப்புலவர் யார்? புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் யார்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் யார்? குமரகுருபரர். குமர குருபரர். போலாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உலகம் தட்டை இலை உருண்டையானது அப்படிங்கிற மாதிரி கணித்து சொன்னார். எந்த நூற்றாண்டுல அவர் பெயர் என்ன? உலகம் தட்டை இலை உருண்டையானது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அவருடைய பெயர் என்ன, எந்த நூற்றாண்டு? நிக்கோலஸ் கிராப்ஸ் 19ஆம் நூற்றாண்டு, சாரி 15ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு. கலிலியோ இல்லை, நிக்கோலஸ் கிராப்ஸ் 15ஆம் நூற்றாண்டு. ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்காக பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? முடியரசன். முடியரசன் அவர்கள். முடியரசன் அவர்கள். பல்லவ மன்னன்லேயே ஒரு மன்னன் தான் நாடகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். பல்லவ வம்சத்திலேயே ஒரு மன்னர் தான் நாடகத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பார். எந்த நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் ஒரு நாடக நூலை எழுதியிருப்பார்? எந்த நூற்றாண்டு?
ஏழாம் நூற்றாண்டு. என்ன என்ன நூல் அது சொல்லல, என்ன நூல் சொல்லல, மத்த விலாசம் ஞானோபதேசம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஞானோபதேசம். வீரமாமுனிவர், வீரமாமுனிவர் நான்கட்ட பாரதம் என்ற நூலுக்கு எந்த வருடம் தாமரை திரு அதாவது பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? யார் எழுதினது நான்கண்ட பாரதம்? யார் எழுதினது? அம்புஜத்தம்மாள். திண்டிவனத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ரெட்டனையில பிறந்தவர் யார்? திண்டிவனத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ரெட்டனையில் பிறந்தவர் யார்? அஸ்லாம்பிகை அம்மையார் எழுதின காந்தி புராணம். அஸ்லாம்பிகை அம்மையார் கரெக்ட். காந்தி புராணத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது? காந்தி புராணத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது? இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு. ஈராயிரத்தி முப்பத்தி நாலு. இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு சரி. பறந்தது வண்டா பழமா, இஃது என்ன விந்தையாக இருக்கிறது என்று மயங்கி கூறினாள் அப்படின்னு ஒரு நூலில் சொல்லியிருப்பாங்க. அந்த நூலுக்கு ஆசிரியர் கூட கிடையாது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நூல் எது? விவேக சிந்தாமணியில் சம்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? சம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறைய டைம் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சம்பு நாவல், நாவல். புலம் என்னும் சொல் டேஸை குறிக்கிறது. புலம் குண்டுலா. புலம் என்பது எதனை குறிக்கிறது? நாவல் பழத்தை குறிக்கிறது, அது ஓகே. அடுத்து புலம் என்பதற்கான சொற்பொருள் புலம். புலம் என்பது எதனை குறிக்கிறது? நிலம். ஆன்சர் நிலம். சொல்லிடுவீங்க ராபி சேதுபலி அவர்கள் எழுதின நூல் வந்து ஊரும் பேரும், சரிதானே? சரி, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறம் என்னும் சொல் எதை குறிக்கும்? புறம், 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 புறம். புறம் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? சிறந்த மலைத்தொடர், சிறந்த ஊர், சிறந்த பண்ணை, சிறந்த நாடு. சிறந்த ஊரை குறிக்கும், சரிதானே? ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார்கள் பிறந்த, நம்மாழ்வார்கள் பிறந்த இடம் எது? நம்மாழ்வார்கள்